ஓம் சாந்தி. 28/6/2020 அவ்வியக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 18/2/86. இந்த முரளியில் பாபா கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுவதுன்னா என்ன என்பதை தெளிவாக புரிய வைத்திருக்கிறார். கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுவது என்றால் உங்களுடைய நேரத்தையும் எண்ணங்களையும் சேவையில் அர்ப்பணம் செய்யுங்கள். அதாவது யார் 50 இயர்ஸாக சரண்டர் ஆயிருந்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கோல்டன் ஜூப்ளி கொண்டாடப்பட்டது. அதற்கும் பாபா புரிய வச்சார், ஒரு நாள் குழந்தையாக இருந்தாலும் இது வித்யாலயத்தினுடைய கோல்டன் ஜூப்ளி அப்படின்னு. இந்த முரளியில் வேறு ஒரு அர்த்தத்தில் பாபா புரிய வைக்கிறார். அதாவது அன்றைக்கு நீங்கள் சரண்டர் ஆயிட்டீங்க, அது 50 இயர்ஸ் ஆகிடுது, அதற்கான கோல்டன் ஜூப்ளி ஒரு பக்கம் கொண்டாடிட்டுருக்கீங்க. ஆனால் கோல்டன் ஜூப்ளினுடைய உண்மையான அர்த்தம் இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நேரத்தையும் எண்ணங்களையும் நீங்கள் சரண்டர் செய்யணும். ஒவ்வொரு சுவாசத்துலேயும் அந்த சேவை இருக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் விஸ்வ கல்யாணக்காரி ஸ்டேஜில் இருக்கீங்க, உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய மேடையில் இருக்கீங்க. ஆகையால் ஒரு சுவாசம் கூட வீண் போகக்கூடாது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் பாபா புரிய வைக்கிறார். பிரச்சனைகள் உங்கள் முன்னாடி வருது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? உங்களை சமாதான சுரூபமாக மாற்றுவதற்கு தான் பிரச்சனைகள் வருகிறது. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறார். தூய்மையற்ற ஆத்மாக்கள் உங்கள் முன்னாடி வரும்போது தான் ஞானம் கேட்பாங்க, உங்கள் மூலமாக பாலனை அடைவாங்க, தூய்மையான ஆத்மாக்களாக மாறுறதுக்கு முயற்சி செய்வாங்க, பாபாவுடைய குழந்தைகளாக மாறிடுவாங்க. இப்போ அந்த தூய்மையற்ற ஆத்மாக்கள் உங்கள் முன்னாடி வரவே இல்லைன்னா அவங்க எப்படி ஞானம் கேட்பாங்க, எப்படி அவங்க தூய்மையான ஆத்மாக்களாக மாறுவாங்க? அதுபோல் பிரச்சனைகள் உங்கள் முன்னாடி வரவே இல்லைன்னா நீங்கள் சமாதான சுரூபமாக எப்படி மாறுவீங்க? ஆகையில் பிரச்சனைகள் வரும் எதற்காக? உங்களை சமாதான சுரூபமாக மாற்றுவதற்கு. ஆகையால் பிரச்சனைகள் உங்கள் முன்னாடி வந்தது என்றால் சமாதான ரூபமாக மாறுவதற்காக தான் வந்திருக்கு என்பதை உணர்ந்தால் அந்த பிரச்சனையில் நம்ம நேரத்தை வீணாக்க மாட்டோம். அதே நேரத்தில் பாபா இன்னொரு விஷயத்தை புரிய வைக்கிறார். வெற்றியின் சன்ஸ்காரத்தை எமர்ஜ் செய்யுங்க, யுத்தத்தில் நேரத்தை வீணாக்க வேண்டாம். நீங்கள் நிறைய சேவை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆகையால் அழியாத அன்னதான கூடத்தை ஏற்பாடு செய்யுங்க என்றார். அதாவது எப்படி இந்த தர்மஸ்தலத்தில் திருப்பதியில் யார் வந்தாலும் இரவு பகல் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க, அதுபோல் அழியாத ஞானத்தை கொடுப்பதற்கான ஏற்பாடு நீங்கள் செய்யுங்க. ஏன்னா ஆத்மாக்களுக்கு கொடுக்கணும், வாயுமண்டலத்துக்கு கொடுக்கணும், இயற்கைக்கு கொடுக்கணும், ஆவிகளுக்கு கொடுக்கணும், அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு கொடுக்கணும். ஆகையில் எல்லையற்றதை கொஞ்சம் சிந்தியுங்க, எல்லையற்ற காரியம் செய்யணும்னு யோசிங்க. பார்வையின் மூலமாக கொடுங்க, உள்ளுணர்வின் மூலமாக கொடுங்க, வார்த்தைகள் மூலமாக கொடுங்க, அல்லது சங்கத்தின் மூலமாக கொடுங்க. நீங்கள் அங்கே இருந்தாலே உங்கள் ப்ரெசன்ஸே சேவை செய்யணும். எங்கே போனாலும் அங்கே நீங்கள் செய்துட்டே இருங்க சேவை. அல்லது வைப்ரேஷன்ஸ் மூலமாக கொடுங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. யாராக இருந்தாலும் சமாதான ஸ்வரூபம் ஆகுங்கள் அப்படின்றார். பொதுவாக 50 வருடங்கள் என்றாலே மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், ஒரு திருப்பம் வரும். ஆகையால் கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுறீங்க அப்படின்னாலே ஒரு நிறைவு உங்களுக்குள்ளே வரணும், ஒரு மாற்றம் வரணும், மாற்றத்திற்கான ஜூப்ளி என்று நினையுங்க என்றார். முரளியின் தலைப்பு நிரந்தர சேவாதாரி மற்றும் நிரந்தர யோகி ஆகங்கள். இன்று ஞானக்கடல் தந்தை தன்னுடைய ஞான கங்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஞான கடலில் இருந்து வெளிப்பட்ட ஞான கங்கைகள் எப்படி மற்றும் எங்கெல்லாம் சென்று தூய்மையாக்கிவிட்டு இப்பொழுது கடலுடன் சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இது கங்கை கடலின் சந்திப்பாகும். அதாவது கங்கை கடலுடன் சேரும் விழாவாகும். பொதுவாக பக்தியில் எங்கெல்லாம் நதிகள் கடலில் போய் சேருமோ அந்த இடத்துல திருவிழா கொண்டாடுவாங்க. அந்த அர்த்தத்தில் பாபா சொல்கிறார், எங்கெல்லாம் போய் எல்லாரையும் தூய்மையாக்கிட்டு இப்போ வந்திருக்கீங்க, ஆகையால்
இது கூட கடலுடன் சேரும் ஒரு விழா. இந்த விழாவிற்கு நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய கங்கைகள் வந்து சேர்ந்திருக்கிறீங்க. பாப் தாதாவும் ஞான கங்கைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஒவ்வொரு கங்கைக்குள்ளேயும் இந்த தூய்மையற்ற உலகத்தை, தூய்மையற்ற ஆத்மாக்களை தூய்மையாக மாற்றியே தீருவேன் என்ற திட நிச்சயம் மற்றும் போதை இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது பாபாவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிச்சயம் மற்றும் போதையின் மூலம் ஒவ்வொருவரும் சேவையின் துறையில் முன்னேறி கொண்டே சென்று கொண்டிருக்கிறீர்கள். மாற்றத்திற்கான காரியம் அதி விரைவில் நிறைவடைய வேண்டும் என்ற இந்த ஊக்கம் மனதில் இருக்கிறது. இப்பொழுது ஞான கங்கைகள் ஞானக்கடல் தந்தைக்கு சமமான விஸ்வ கல்யாணி, வர்தானி, மகாதானி மற்றும் இரக்கம் மனமுடைய ஆத்மாக்கள், அதாவது உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள், வரங்களை வழங்கக்கூடியவர்கள், மகாதானம் செய்யக்கூடியவர்கள், இரக்கம் மனம் உடையவர்கள். ஆகையால் ஆத்மாக்களின் துக்கம் அசாந்தியின் குரலை அனுபவம் செய்து அவர்களின் துக்கத்தையும் அசாந்தியையும் மாற்றுவதற்கான சேவையை தீவிர வேகத்தில் செய்வதற்கான ஊக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. துக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் மனதின் கூக்குரலை கேட்டு இரக்கம் வருகிறது தானே. அனைவரும் சுகமானவர்களாக ஆகிவிட வேண்டும் என்ற அன்பு வருகிறது. சுகத்தின் கிரணங்கள், அமைதியின் கிரணங்கள், சக்தியின் கிரணங்களை உலகத்திற்கு கொடுப்பதற்கு நிமித்தமாகியிருக்கிறீர்கள். இன்று ஆரம்பத்திலிருந்து இதுவரை ஞான கங்கைகளின் சேவை எதுவரை மாற்றம் செய்வதற்கு நிமித்தமாகியிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருந்தோம். நல்ல சேவை செய்திருக்கீங்க, நிறைய சேவை செய்திருக்கீங்க. ஆனால் இப்பொழுது குறைந்த நேரத்தில் அநேக ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்குள்ள உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் சேவைக்கான அஸ்திவாரத்தை மிக நன்றாகவே போட்டிருக்கீங்க. அதாவது நாலாபுறங்களிலும் சேவை நிலையங்களை உருவாக்கியிருக்கீங்க. பாபாவின் செய்தியை பரப்புவதற்கு விதவிதமான ரூபங்களில் சாதனங்களை தனதாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இதையும் சரியாகத்தான் செய்திருக்கிறீங்க. உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பிரிந்து போன குழந்தைகளின் குழுவும் உருவாகி இருக்கிறது, உருவாகி கொண்டே இருக்கும். இப்பொழுது அடுத்து என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் இப்போது விதியையும் தெரிந்திருக்கிறீங்க, அநேக சாதனங்களையும் சேர்த்து கொண்டிருக்கிறீங்க மற்றும் சேர்த்திருக்கிறீங்க. அதாவது ஆரம்பத்தில் சேவை என்று பார்க்கும் பொழுது எக்ஸிபிஷன்ஸ் மட்டும்தான் இருந்தது, கோர்ஸ் கொடுப்பாங்க. அப்புறமா ராஜயோகா கேம்ப் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க, யோக் ஷிபிர் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா சேவையினுடைய ரூபம் எவ்வளோ மாறியிருக்கு. விதவிதமான சாதனங்கள், கான்ஃபரன்சஸ் என்ன, செமினார்ஸ் என்ன, அதாவது அந்த சேவை செய்யக்கூடிய விதம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றார் பாபா. அதற்கான சாதனங்களும் இருக்குது. சுயஸ்திதி மற்றும் சுய முன்னேற்றத்திற்காக கவனம் கொடுத்துட்ருக்கீங்க, மேலும் கொடுக்க வைக்கிறீங்க. இப்பொழுது பாக்கி என்ன இருக்கிறது? எப்படி ஆரம்பத்தில் அனைத்து ஆதி ரத்னங்கள் ஊக்க உற்சாகத்துடன் உடல், மனம், பணம், நேரம், சம்பந்தம், இரவு பகல் என்று அனைத்தையும் பாபாவுக்கு ஒப்படைத்தார்கள், அதாவது பாபாவின் முன்பு அர்ப்பணம் செய்தார்கள். அந்த அர்ப்பணிப்பின் ஊக்கம் உற்சாகத்தின் பலனாக சேவையில் சக்திசாலி நிலையை கண்கூடாக பார்த்தீர்கள். அதாவது சேவையினுடைய பார்ட் ஆரம்பமான போது பாபா தாதிமார்களை வந்து பல ஊர்களுக்கு அனுப்புவார். 2-2 பேரை அனுப்பி போய் சேவை செய்யுங்க என்று சொல்வார். சில நேரத்தில் தனியாகவே அனுப்புவார், தனியாகவே அனுப்பிட்டு போய் அந்த ஊரில் சேவை செய்யுன்னு சொல்வார்.
தாதிமார்கள் கூட போயிடுவாங்க. சில ஊர்களில் வந்து மடங்களில் தங்கியிருந்து சேவை செய்திருக்காங்க, சில ஊர்களில் வந்து அவங்க லௌகீக வீடுகளில் தங்கியிருந்து சேவை செய்திருக்காங்க. அப்படி நிறைய ஆரம்பத்தில் எந்த கான்டாக்ட்ஸ் இல்லை, யாருமே வாங்க எங்கள் ஊருக்கு சேவை செய்யுங்கன்னு கூப்பிடல, பணம் கொடுக்கல. ஆனால் பாபா அனுப்புனர் இவங்கெல்லாம் போயிட்டு சேவை செய்தாங்க. அதனுடைய பலனாக இப்போ எத்தனை சென்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். இந்த விஷயத்தை பாபா ஹைலைட் பண்ணுறார். அந்த அர்ப்பணிப்பும் ஊக்க உற்சாகமும் இருந்ததுனால அதனுடைய பலனை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த சக்திசாலி நிலையின் வெளிப்படையான ரூபத்தை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றார் பாபா. அப்படின்னா எல்லா இடங்கள்லேயும் சென்டர்ஸ் திறக்க முடிஞ்சது. சேவை ஆரம்பமான போது சேவையின் ஆரம்பம் மற்றும் ஸ்தாபனையின் ஆரம்பம் இரண்டு கால கட்டத்திலும் இந்த விசேஷத்தை பார்த்தீர்கள். ஸ்தாபனையின் ஆரம்பத்தில் பிரம்மா பாபாவை நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் சாதாரண ரூபத்தில் பார்த்தீர்களா அல்லது கிருஷ்ணர் ரூபத்தில் பார்த்தீர்களா? சாதாரண ரூபத்தில் பார்த்தாலும் கூட அவர் அப்படி தென்படவில்லை. இந்த அனுபவம் இருக்கிறதல்லவா? ஆரம்பத்தில் பிரம்மா பாபாவை பார்க்கும் பொழுது இவர் தாதா என்று நினச்சிட்டு இருந்தீங்களா? போகும் போதும் வரும் போதும் கிருஷ்ணராக அனுபவம் செய்தீர்கள் தானே? அதாவது ஸ்தாபனா காரியத்தினுடைய ஆரம்பத்தில் யாருக்குமே இந்த பிரம்மா தெரியல. இந்த பிரம்மாவை பார்க்கும் போது எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய காட்சி தான் கிடைச்சது. அப்போ ஞானம் கிடையாது. அகல எல்லாருமே அங்கே போனால் அங்கே ஓம் சொல்லுவாங்க, கிருஷ்ணருடைய காட்சி கிடைக்கும், அப்படியே வைகுண்டத்தினுடைய காட்சியெல்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு தான் எல்லாரும் அட்ராக்ட் ஆகி வந்தாங்க. ஆகையால் ஆரம்பத்தில் பிரம்மா பாபாவுக்குள்ளே இந்த விசேஷ தன்மையை பார்த்தீங்க, அனுபவமும் செய்தீங்க. அதே போல் சேவையினுடைய ஆரம்பத்தில் கூட, அது ஸ்தாபனா காரியத்தினுடைய ஆரம்பம். அடுத்தது பாபா சேவையினுடைய ஆரம்பத்தை பற்றி சொல்கிறார். சேவைக்காக நீங்கள் எங்கெங்கெல்லாம் போனீங்களோ அங்கே உங்களை தேவிகளாகவே அனுபவம் செய்தாங்க. தேவிகள் வந்திருக்காங்க என்று தான் அனைவரும் சொல்லுவாங்க. இவங்க அலௌகீக மனிதர்கள், ஆன்மீக மனிதர்கள் என்று தான் அனைவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்டுட்டு இருந்தது. இது போல தானே அனுபவம் செய்தாங்க. தேவிகள் என்ற இந்த பாவனை தான் அனைவரையும் கவர்ந்து இழுத்து சேவையை அதிகப்படுத்துவதற்கு நிமித்தமானது. ஆகையால் ஆதியிலும் விடுபட்ட நிலையின் விசேஷ தன்மை இருந்தது. அதே போல சேவையின் ஆரம்பத்திலும் அந்த விடுபட்ட நிலையின், அதாவது தேவிகள் என்ற தன்மையின் விசேஷ தன்மை இருந்தது. ஆரம்பத்தில் பிரம்மா பாபாவுக்குள்ள கிருஷ்ணரை பார்த்தாங்க, அது ஒரு விசேஷத்தன்மை. சேவையினுடைய ஆரம்பம் ஆகும்போது சகோதரிகளை பார்க்கும்போது தேவிகளுடைய விசேஷத்தன்மை தெரிஞ்சது என்று சொல்கிறார். இப்பொழுது கடைசியிலும் அதே ஜொலிப்பையும் மற்றும் பொழிவையும் வெளிப்படையான ரூபத்தில் அனுபவம் செய்வாங்க. அப்பொழுதுதான் பாபா வெளிப்பட்டதுக்கான முரசு ஒலிக்கும். இப்பொழுது மீதம் இருக்கும் இந்த நேரத்தில் நிரந்தர யோகி, நிரந்தர சேவாதாரி, நிரந்தரமாக பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய சொரூபம், உங்களை பார்க்கும் பொழுது சாக்ஷாத் தந்தையை பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த ஒரு சொரூபம், இந்த விதியின் மூலம் சித்தி அடைவீங்க. கோல்டன் ஜூப்ளி கொண்டாடினீங்க என்றாலே கோல்டன் உலகத்தின் காட்சி வரை சென்றிருக்கீங்க. அதாவது கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுற சாக்கில் அந்த கோல்டன் உலகத்தை பற்றி மக்களுக்கு புரிய வச்சிங்க, அதுவரை வந்திருக்கீங்க. அதே போல் கோல்டன் ஜூப்ளி கொண்டாடும் போது நீங்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் பொழுது அனைவரும் நீங்கள் சாட்சாத் தேவிகள் என்று அனுபவம் செய்தாங்க. மேடையில் அமர்ந்திருந்த நீங்களும் அந்த அனுபவத்தை செய்தீங்க. அமர்ந்திருந்தவர்களுக்கும் அந்த அனுபவம் கிடைச்சது, பார்க்குறவங்களுக்கும் கிடைச்சது. அதாவது தாதிமார்களை பற்றி சொல்கிறார் பாபா. நீங்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் பொழுது எல்லாரும் உங்களை தெய்வீகளாக பார்த்தாங்க. அமர்ந்திருக்கும் போது பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை, இப்போ வந்து போகும்போது வரும்போது
இந்த அனுபவத்தை நீங்க செய்ய வைக்கணும். கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுவது என்றால் இதுதான். அனைவரும் கோல்டன் ஜூப்ளியை கொண்டாடிட்டீங்களா அல்லது பார்த்தீங்களா, என்ன சொல்வீங்க? இப்போ ஆடியன்ஸை பார்த்து கேட்குறார் பாபா, நீங்களும் கோல்டன் ஜூப்ளி கொண்டாடி நீங்க தானே, அல்லது யாராவது சில்வர் ஜூப்ளி காப்பர் ஜூப்ளின்னு கொண்டாடினீங்களா? அனைவருமே கோல்டன் ஜூப்ளி தானே கொண்டாடியிருக்கீங்க. கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுவது என்றால் நிரந்தரமாக கோல்டன் நிலையுடையவர்களாக ஆகுவது. இப்பொழுது போகும் போதும் வரும் போதும் நான் ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை ஆகக்கூடியவன் என்ற அனுபவத்தில் நடக்கணும். உங்களுடைய இந்த சக்திசாலி நினைவின் மூலம் மற்றவர்களுக்கும் உங்களுடைய ஃபரிஷ்தா ரூபம் அல்லது தேவி தேவதா ரூபம் தெரிய வரும். அதாவது நாம் அந்த நினைவில் நடந்தால் மற்றவர்களுக்கும் அந்த ரூபம்தான் தெரியும் என்று சொல்ல வரார். கோல்டன் ஜூப்ளி கொண்டாடியிருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுது நேரத்தையும் எண்ணங்களையும் சேவையில் அர்ப்பணம் செய்யுங்கள். இப்பொழுது இந்த சரண்டர் செரிமனி கொண்டாடுங்கள். அதாவது அப்போ நீங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தீங்க, அதற்கான கோல்டன் ஜூப்ளி கொண்டாடிட்டீங்க. இப்பொழுது உங்கள் நேரத்தையும் மீதம் இருக்கக்கூடிய உங்கள் நேரத்தையும் எண்ணங்களையும் அர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த விழாவை கொண்டாடுங்க, சமர்ப்பண விழாவை கொண்டாடுங்க. சுயத்தின் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னால், அதாவது உடல் மனம் சாதனங்கள் சம்பந்தங்களை காப்பாற்றுவது, இந்த விஷயங்களுக்கு பின்னால் நேரத்தையும் எண்ணங்களையும் ஈடுபடுத்தாதீங்க. அதற்கு பதிலாக சேவையில் ஈடுபடுத்துங்க. அதாவது உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காகவே உங்கள் நேரத்தை பயன்படுத்தாதீங்க. உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, எனக்கு வேண்டிய சௌகரியங்கள் இல்லை, அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இதை சரிப்படுத்துறதுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி இந்த விஷயங்களுக்காக உங்களுடைய எண்ணங்களையும் நேரத்தையும் செலவு செய்யாதீங்க. சேவையில் ஈடுபடுத்துங்க. அப்போ உங்களுக்கு முன்னேற்றத்தின் கிஃப்ட் தானாகவே கிடைச்சிடும். சேவையில் ஈடுபடுத்துவது என்றாலே சுய முன்னேற்றத்தின் கிஃப்ட் தானாகவே அடைவது என்று அர்த்தம். இப்பொழுது தன்னுடைய நேரத்தை தனக்காக ஈடுபடுத்தக்கூடாது, இந்த விஷயத்தில் மாற்றத்தை கொண்டு வாங்க. எப்படி பக்தர்கள் ஒவ்வொரு சுவாசத்திலும் இறைவனுடைய பெயரை ஜபம் செய்வதற்கு முயற்சி செய்கிறாங்க, அதுபோல உங்களுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் சேவையின் ஈடுபாடு இருக்கணும், சேவையில் மூழ்கி இருக்கணும். பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல் ஆகுங்கள், வரங்களை வழங்கக்கூடிய வள்ளல் ஆகுங்கள், நிரந்தர மகா தானம் செய்யக்கூடியவர்கள் ஆகுங்கள். 4 மணி நேரம் 6 மணி நேரம் சேவாதாரி அல்ல, இப்பொழுது உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய மேடையில் இருக்கிறீங்க. ஒவ்வொரு நொடியையும் உலக நன்மைக்காக அர்ப்பணம் செய்யுங்கள். உலக நன்மையில் தன்னுடைய நன்மையும் தானாகவே அடங்கி இருக்கிறது. நீங்கள் சேவையில் பிஸியாக இருக்கும் பொழுது, அதாவது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய நேரம் சேவையில் பிஸியாக இருந்தால் மற்ற விஷயங்களுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. அப்பொழுது மாயாவுக்கும் உங்களிடம் வருவதற்கு நேரம் இருக்காது. அப்பொழுது பிரச்சனைகள் கூட சமாதான ஸ்வரூபத்தில் மாறிவிடும். சமாதான ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களிடம் பிரச்சனைகள் வருவதற்கான தைரியம் இருக்காது. எப்படி சேவையினுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்க, நீங்கள் தேவி ஸ்வரூபத்தில் இருந்ததுனால, சக்தி ஸ்வரூபத்தில் இருந்ததுனால, விகார பார்வையில் தூய்மையற்ற பார்வையில் வந்தவங்க கூட தூய்மையாக மாறிட்டாங்க, இறை மாணவர்களாக மாறிட்டாங்க. எப்படி தூய்மையற்றவர்கள் உங்கள் முன்னாடி வரும் பொழுது மாறிட்டாங்களோ, அதுபோல பிரச்சனைகள் கூட உங்கள் முன்னாடி வரும் பொழுது சமாதான ரூபமாக மாறிவிடும். அதாவது தூய்மையற்றவர்கள் அல்லது விகாரி மனிதர்கள் எதுக்கு உங்கள் முன்னாடி வர்றாங்க? மாறுறதுக்கு தானே. அதுபோல பிரச்சனைகள் ஏன் வருது உங்கள் முன்னாடி? சமாதான ரூபமாக மாறுவதற்கு தான்.
இப்பொழுது உங்களுடைய சம்ஸ்கார மாற்றத்திற்கு நேரத்தை ஈடுபடுத்தாதீங்க. உலக நன்மையின் உயர்ந்த பாவனையினால் உயர்ந்த விருப்பங்களின் சம்ஸ்காரத்தை இமர்ஜி செய்யுங்கள். மற்றபடி என்னுடைய சம்ஸ்காரத்தை உயர்ந்ததாக மாற்றிக்கணும் என்ற விஷயத்தில் நேரத்தை இழக்காதீங்க. உயர்ந்த சம்ஸ்காரத்தை எமர்ஜ் செய்யும் போது எல்லைக்கு உட்பட்ட சம்ஸ்காரம் தானாகவே முடிந்து போகும். இப்பொழுது யுத்தத்தில் நேரத்தை இழக்காதீங்க. வெற்றியின் சம்ஸ்காரத்தை எமர்ஜ் செய்யுங்க. வெற்றியின் சம்ஸ்காரத்தின் முன்பு எதிரிகள் தானாகவே பஸ்மமாகி விடுவாங்க. இதற்காக தான் பாபா உடல் மனம் பணம் நிரந்தரமாக சேவையில் அர்ப்பணம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். மனதின் மூலம் செய்யுங்கள், வார்த்தைகள் மூலம் செய்யுங்கள், அல்லது கர்மத்தின் மூலம் செய்யுங்கள். ஆனால் சேவையை தவிர வேறு எந்த பிரச்சனைகளிலும் போகாதீர்கள். சேவை சேவை சேவைதான். தானம் கொடுங்க, வரதானம் கொடுங்க. அப்பொழுது தனக்கு பிடிச்சிருக்கிற அந்த கிரகணம் தானாகவே முடிந்து போகும். இப்பொழுது அழியாத அன்னதானம் செய்யக்கூடிய கூடத்தை ஏற்பாடு செய்யுங்க. எப்படி அன்னதானம் கூடத்தில் 24 hours சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க யார் வந்தாலும், அதுபோல் இப்பொழுது நேரம் குறைவாக இருக்கிறது. எத்தனை ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் இரவு பகல் கொடுத்துட்டே இருக்கணும். ஏனென்றால் வாயு மண்டலத்தினுடைய சேவை செய்ய வேண்டியதாக இருக்கிறது, இயற்கையின் சேவையும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது, ஆவிகளாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் சேவை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களையும் அவங்க சேர வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக இருக்கிறது. முக்தி தாமத்திற்கு அனுப்புவீங்க தானே, அவங்களுக்கு வீடு கொடுப்பீங்க தானே. ஆகையால் இப்பொழுது எவ்வளவு சேவை செய்ய வேண்டியதாக இருக்கிறது யோசிச்சு பாருங்க. ஆத்மாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது? இப்போ 800 crore ஆத்மாக்கள் என்றால் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் முக்தி அல்லது ஜீவன் முக்தி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அனைத்தையும் சேவையில் பயன்படுத்தி உயர்ந்த பலனை அடையுங்க. கடின உழைப்பின் பலனை அடைய வேண்டாம், சேவையின் பலன் கடின உழைப்பையும் போக்கிவிடும். பாப் தாதா ரிசல்ட்டில் ஒரு விஷயத்தை பார்த்தார். நிறைய குழந்தைகள் தன்னுடைய சம்ஸ்காரத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சிக்கு தான் அதிக நேரம் கொடுத்துட்ருக்காங்க. 50 ஆண்டுகாலம் ஆகியிருந்தாலும் 1 மாதம் ஆகியிருந்தாலும் ஆரம்பத்திலிருந்து இதுவரை மாற்றம் செய்யும் சம்ஸ்காரம் மூல ரூபமாக இருக்கிறது. மேலும் அதே மூல சம்ஸ்காரம் விதவிதமான ரூபத்தில் பிரச்சனையாக வருகிறது. அதாவது பாபா எதை புரிய வைக்கிறார் என்றால், எல்லாருடைய முயற்சியும் எந்த விஷயத்தில் இருக்குது? தன்னுடைய சம்ஸ்காரத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது. உதாரணத்திற்கு யாருக்காவது புத்தியின் அபிமானத்தினுடைய சம்ஸ்காரம் இருக்கும், யாருக்காவது வெறுப்பு பாவத்தினுடைய சம்ஸ்காரம் இருக்கும், அல்லது மனச்சோர்வு அடையக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கும் ஒரு சிலருக்கு. அதாவது டாமினண்ட்டாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஸ்ட்ராங்கான சம்ஸ்காரம் இருக்குது. அது ஆரம்பத்திலிருந்து இதுவரை விதவிதமான ரூபங்களில் எமர்ஜ் ஆகி கொண்டே இருக்கும். அது 50 வருடங்களாகவும் இருக்கலாம், 1 வருட காலமாகவும் இருக்கலாம். இது போல் உங்களுடைய மூல சம்ஸ்காரத்தை, அதாவது அவ்வப்போது பிரச்சனைகள் ரூபத்தில் வரக்கூடிய அந்த மூல சம்ஸ்காரத்தை அழிப்பதற்கோ அல்லது முடிப்பதற்கோ நீங்கள் நிறைய நேரத்தை கொடுத்துட்டீங்க, சக்தியும் நிறைய அதில் ஈடுபடுத்திட்டீங்க. ஆகையால் இப்பொழுது சக்திசாலி சம்ஸ்காரத்தை எமர்ஜ் பண்ணுங்க. வள்ளல் சம்ஸ்காரத்தை, உருவாக்கக்கூடிய சம்ஸ்காரத்தை, வரங்களை அளிக்கக்கூடிய வள்ளலுடைய சம்ஸ்காரத்தை இமர்ஜ் செய்யுங்க. இந்த மகா சம்ஸ்காரத்தின் முன்பு அந்த பலகீன சம்ஸ்காரங்கள் தானாகவே முடிந்து போகும். இப்பொழுது அந்த சம்ஸ்காரத்தை அழிப்பதற்காக நேரத்தை ஈடுபடுத்தாதீங்க, சேவை செய்யுங்க. அந்த சேவையின் பலன் மூலம், அந்த பலனின் சக்தி மூலம் தானாகவே அந்த சம்ஸ்காரங்கள் முடிந்து போகும்.
சில நேரம் நீங்களும் இதை அனுபவம் செய்திருப்பீங்க. ஒரு நல்ல சேவை நடந்துட்டு இருக்கு, உங்களுடைய மனநிலையும் நல்லா இருக்கு, நல்ல குஷியில் இருக்கீங்க. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா தானாகவே என்ன ஆகிடும், அடங்கிடும். ஏன்னா உங்கள் மனநிலை நல்லா இருக்குது, குஷி இருக்குது, மேலும் நீங்கள் சேவையில் இருக்கீங்க. ஆகையால் அந்த நேரத்தில் அந்த பிரச்சனைகள் பற்றி யோசிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. அதுபோல் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு வினாடியும் சேவையில் பிஸியாக இருந்ததுன்னா பிரச்சனைகளுடைய நங்கூரம் எடுக்கப்பட்டு விடும், பிரச்சனைகள் விலகி போயிடும். நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் பாபாவின் பொக்கிஷங்களை கொடுப்பதற்கு நிமித்தமாகுங்கள், அவர்களுக்கு துணை கொடுப்பதற்கு நிமித்தம் ஆகுங்கள். அப்பொழுது பலவீனங்கள் தானாகவே விலகிவிடும். புரிஞ்சதா என்ன செய்ய வேண்டும் என்று? இப்பொழுது எல்லையற்றதாக சிந்தியுங்கள், எல்லையற்ற காரியத்தை பற்றி சிந்தியுங்கள். பார்வையின் மூலம் கொடுங்கள், உள்ளுணர்வின் மூலம் கொடுங்கள், வார்த்தைகளினால் கொடுங்கள், சங்கத்தின் மூலம் கொடுங்கள், அதாவது கூட இருப்பதின் மூலம் கொடுங்கள். அதாவது உங்களுடைய ப்ரெசன்ஸே கொடுக்கணும், நீங்கள் இருந்தாலே அங்கே ஏதோ அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கணும். வைப்ரேஷன்ஸ் மூலம் கொடுங்கள், எதையாவது கொடுத்து கொண்டே இருங்கள். பக்தி மார்க்கத்தில் கூட ஒரு நியமம் இருக்கிறது, யாருக்கு எந்த பொருளின் குறை இருக்குமோ அதை தானம் செய்ய சொல்லுவாங்க. தானம் செய்வது என்றால் கொடுப்பது, கொடுத்தால் கிடைக்கும். ஆகையால் கொடுப்பது என்றால் பெறுவது ஆகிவிடும். கோல்டன் ஜூப்ளி என்றால் என்ன என்று புரிஞ்சதா? ஏதோ கோல்டன் ஜூப்ளி கொண்டாடிட்டோ என்று நினைக்காதீங்க. சேவையின் 50 ஆண்டுகள் முடிந்தது, இப்பொழுது ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வாருங்கள். சிறியவர்கள், பெரியவர்கள், ஒரு நாள் குழந்தையாக இருக்கலாம் அல்லது 50 ஆண்டுகாலமாக இருப்பவர்களாக இருக்கலாம், அனைவரும் சமாதான ஸ்வரூபம் ஆகுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா? பொதுவாக 50 இயர்ஸ் ஆகிவிட்டது என்றாலே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். கோல்டன் ஜூப்ளி என்றால் மாற்றத்திற்கான ஜூப்ளி, முழுமையாகக்கூடிய ஜூப்ளி, நல்லது, சதா உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய, சக்திசாலியாக இருக்கக்கூடிய, சதா வரதானியாக இருக்கக்கூடிய, மகாதானி நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு சமாதான ஸ்வரூபமாகி தன்னுடைய பிரச்சனைகளை எளிதாக முடிக்கக்கூடிய, ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சங்கல்பத்தையும் சேவையில் சமர்ப்பணம் செய்யக்கூடிய, இப்படிப்பட்ட ரியல் கோல்டாக இருக்கக்கூடிய சிறந்த ஆத்மாக்களுக்கு, தந்தைக்கு சமமாக இருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம். வரதானம் உயர்ந்த தன்மையின் ஆதாரத்தில் சமீபத்தின் மூலம் கல்பத்தின் உயர்ந்த பிராலப்தத்தை உருவாக்கக்கூடிய சிறந்த பாட்டுதாரி ஆகங்கள். இந்த இரண்டு பிறந்த வாழ்க்கையின் உயர்ந்த தன்மைக்கான ஆதாரம் 2 விஷயங்கள். 1, சதா பிறருக்கு உபகாரியாக இருப்பது. இன்னொன்று, பால பிரம்மச்சாரியாக இருப்பது. எந்த குழந்தைகள் இந்த 2 விஷயங்களில் ஆதியிலிருந்து இதுவரை உறுதியாக இருக்கிறார்களோ, எந்த வகையிலும் தூய்மை அடிக்கடி துண்டிக்கப்படவில்லையோ, உலகத்திற்கும் மற்றும் பிராமண குடும்பத்தினருக்கும் சதா உபகாரிகளாக இருக்கிறார்களோ, இப்படிப்பட்ட விசேஷ நடிப்பு நடிப்பவர்கள் சதா பாப் தாதாவின் அருகாமையில் இருப்பார்கள். இந்த அருகாமையின் காரணமாக முழு கல்பத்திற்கும் அவர்களுடைய பிராலப்தம் உயர்ந்ததாகிவிடும். ஸ்லோகன்: எண்ணங்கள் வீணானதாக இருந்தால் மற்ற அனைத்து பொக்கிஷங்களும் வீணாகிவிடும். ஓம் சாந்தி. घर में खुशहाली होगी, मानव होगा देव समान।
घर में खुशहाली होगी, मानव होगा देव समान। दर्शन हो जीवन धन्य बनाए, सद्गुरु से श्रृंगार करें, सद्गुरु से श्रृंगार करें, हम करें जगत का नव निर्माण। घर घर में खुशहाली होगी, मानव होगा देव समान।